நாட்டில் நலிந்த பிரிவினருக்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களின் மூலம் பயனடைந்த பயனாளிகளிடையே இன்று காணொலி காட்சி வாயிலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். தமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனத்தின் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் கொத்தமங்கலம் என்ற கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் காணொலி காட்சி கொட்டு மழையிலும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல மத்திய அரசின் நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது. இது குறித்து இந்த திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் தெரிவிக்கையில், கொத்தமங்கலம் கிராமத்தில் இப்போ அந்த மோடி திட்டத்தின் ஒரு குழு மீறி அமைச்சு வீடியோவும் பார்த்தோம். செல்லு மகள் திட்டத்தில் ரெண்டு பசங்களுக்கும் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஃப்ரீயா புக்கு கொடுத்து அவன் சேமி திட்டத்தை துவக்கி வச்சாங்க. ஆனா நாளைக்கு என்னால முடியாத திட்டத்தில் அந்த பசங்க படிக்கிறதுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கும் அதை நல்லா பயன்படும். மோடி திட்டம் நல்ல அருமான திட்டம். அந்த மோடி அரசாங்கத்துக்கு நன்றி. நான் கொத்தமங்கலம், கொத்தமங்கலம் என் பெயர் கலையரசி. இங்கே கொத்தமங்கலம் ஊராட்சிக்கு நம்ம பிரதமர் மந்திரின்ட்டு முகாம் ஒரு நடத்தினாங்க. அதில் சாருடைய வீடியோ கேஸு மற்றும் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் எப்படி சாப்பிடணுன்ட்டு சொன்னாங்க. இன்சூரன்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறமே இன்சூரன்ஸ் பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீ கேஸ் அதை பற்றி தெளிவாக சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது போஸ்ட் ஆஃபீஸ் குழந்தைகளுக்கு சிறு இளம் வயதிலேயே அவர்களுக்கு இன்சூரன்ஸ் சேமிக்கும்படி சொன்னார்கள். இந்த திட்டங்களாக கொண்டு வந்த மோடி ஐயா அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதிய செய்திகளுக்காக கொத்தமங்கலம் கிராமத்திலிருந்து மோகன்.